அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர்களே, கல்விமான்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த அமர்வில் நாங்கள் வினைத்திறன் உள்ள கற்றல், எஃபெக்டிவ் லேர்னிங் என்பது என்ன, நாம் சிறப்பாக நன்றாக கற்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி கற்க வேண்டும் என்பது தொடர்பாக மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். ஏற்கனவே சென்ற ஆண்டிலும் உங்களை நாம் இந்த தலைப்போடு சந்தித்தோம். அப்போது இப்படியான ஒரு பல்லூடக ஏற்பாடு இருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வினைத்திறனுள்ள வகையில் எப்படி கற்றலை அமைத்து கொள்ளலாம் என்பது தொடர்பான சில வழிகாட்டல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எஃபெக்டிவ் அல்லது வினைத்திறனுள்ள என்பதனூடாக நன்றாக சிறப்பாக கற்றல் என்ற கருத்தை தான் உண்மையிலே நாடுகின்றோம். அப்போ நன்றாக சிறப்பாக கற்றல் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற வரை விளக்கணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னால், குறிப்பிட்ட ஒரு பாட அலகை கிரகித்து பெரும் தகவல்களை நீண்டகால நினைவு மையத்தில் சேமித்து தேவையான போது அவற்றை மீளப்பெறும் செயல்முறை தான் கற்றல் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் ஒரு பாடத்தில் எங்களோட கவனத்தை குவித்து அதை விளங்கி ஞாபகத்தில் எடுத்து பின்னர் நாம் நீண்டகால நினைவு மையத்தில், ரெண்டு வகையான நினைவு மையங்கள் மனிதனிடம் இருக்கிறது, ஒன்று குறுங்கால நினைவு மையம், இரண்டாவது நீண்டகால நினைவு மையம். அதாவது நாங்கள் படிக்கிற ஒரு விஷயம் 2 நிமிடங்கள் முதல் 2 நாட்கள் வரைக்கும் ஆரம்பத்தில் அது குறுங்கால நினைவு மையத்திலே இருக்கும். பிறகு அது திரும்ப திரும்ப கற்கின்ற போது, மீண்டும் மீண்டும் படிக்கின்ற போது அது நீண்டகால நினைவு மையத்தில் சேமிக்கப்படும். அப்படி நீண்டகால நினைவு மையத்தில் சேமித்து தேவையான நேரம் அதை மீளப்பெறுகின்ற செயற்பாட்டுக்கு பேர் தான் உண்மையிலே வினைத்திறன் உள்ள கற்றல், ரைட்? இப்போ இதில் மன ஒருமைப்பாடு முக்கியம் என்று சொல்வார்கள். இப்போ நாங்கள் வருவோம் வினைத்திறன் உள்ள கற்றல் செயல்முறையிலே இருக்கின்ற 4 ஸ்டெப்ஸ், 4 படிமுறைகளின் ஊடாகத்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த சரியான திறமான நல்ல கற்றல் செயல்முறையை நாங்கள் அமைத்து கொள்ளலாம். அதில் முதலாவது விஷயம் மன ஒருமைப்பாடு. படிக்கிற ஒரு ஆளுக்கு முதலாவதாக இருக்க வேண்டிய விஷயம் அவருடைய மன ஒருமைப்பாடு. மனதை அவர் பாடத்தில் ஒன்று குவிக்கவில்லை என்றால் அவர் வினைத்திறனுள்ள வகையில் என்ன செய்ய மாட்டார், கற்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ முதலாவது விஷயம் பாடத்தில் மனதை ஒன்று குவித்தல், கன்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. 6 பிரதானமான காரணிகள் இந்த வினைத்திறன் உள்ள கற்றலோடு தொடர்பட்டிருக்கிறது. முதலாவது, படிப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அவருடைய கற்றலுக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் இருப்பவர் தான் சிறப்பாக கற்க முடியும். ஆரோக்கியமான பிள்ளைகள் அதிகம் கற்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு விளம்பரத்தை கேள்விப்பட்டீர்கள் என்ன, ரைட்? அப்போ அது உண்மை. அந்த விளம்பரத்துக்கு அங்கால உள்ள ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது, இந்த இவ்வளவு வரைக்கும் உண்மை. ஆரோக்கியமான பிள்ளைகள் அதிகமாக கற்கிறார்கள், ரைட்? அப்போ ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் என்றால், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், அப்படித்தானே? அப்போ நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒழுங்காக கிரமமாக ஸ்கூலுக்கு வரலாம். கிரமமாக ஸ்கூலுக்கு வந்தால் தான் படிக்கிற சயின்ஸ், மேத்ஸ் போன்ற கஷ்டமான பாடங்கள், நாங்கள் கஷ்டம்னு நினச்சி கொண்டிருக்கிற பாடங்கள் எங்களுக்கு விளங்கும், அப்படித்தானே? மேத்ஸை வந்து சுயமாக படிக்கலுமா? இல்லை, ஒரு டீச்சர் விளங்கப்படுத்தி அதை நாங்கள் விளங்கினா தான் அதை படிக்கலும். அப்போ நீங்கள் ஒரு காய்ச்சல், ஒரு ஆள் உதாரணமாக நீங்கள் மழைக்குள்ளே மெயிலுக்குள்ளே போய் ஒரு கிழமை காய்ச்சல் வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 1 வீக்காக ஒரு 10 டேஸாக ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னால் என்ன நடக்கும்? கிரேட் 10 இல்லை 11 இருக்கிறவங்க ஓலவில் எடுக்க போகிறீங்க, 10 நாளுக்கு ஸ்கூலுக்கு வரல, 10 நாளும் படித்த மெஸ் பாடம் உங்களுக்கு
தெரியாது, என்னென்னு தெரியாது, வளங்கள்ல நீங்கள் இதை இப்போ கவர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக ஸ்கூலுக்கு வரவருக்குத்தான் அந்த பாட அலகுகளை சரியாக ஃபாலோ பண்ணலாம், படிக்கலாம், விளங்காத விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம், குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஆரோக்கியம் குன்றினால் நீங்கள் எங்கேயும் ஸ்கூலில் வரலன்றதுக்கு வீட்டையும் படிக்க மாட்டீங்கன்னா படிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து போய்விடும். ஆகவே உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உடல் ஆரோக்கியம் பல விஷயங்களை இது உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது நாங்கள் சிலாக்கள் சொல்வார்கள், சிலாக்களுக்கு நினைவாற்றல் இயல்பிலே அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். குறைவாக நினைவாற்றல் உள்ளவர்களுடைய நினைவாற்றலை சற்று அதிகரிப்பதற்கு பல வழிகள், பல வழிமுறைகள், பல்வேறுபட்ட வழிகாட்டல்கள் அதுக்கு இருக்கிறது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், எங்களோட உணவு பழக்கம், நாங்கள் எப்படியான ஒரு உணவு பழக்கத்தை கையாளுகிறோம் என்பதற்கும் எங்களுடைய நினைவாற்றலை வளர்ப்பதற்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், கீரை வகைகளை, மரக்கறிகளை, தானிய வகைகளை, பழங்களை அதிகமாக உண்பவர்களும் கடலில் வாழ்கின்ற சிறிய மீனினங்களை அதிகமாக சாப்பிடுகின்றவர்களுக்கும் நினைவாற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உள மருத்துவ ரீதியான ஆய்வுகள் மூலம் நிறுவியிருக்கிறார்கள். இலங்கையில், இலங்கையின் அரச பணியாற்றுகின்ற கவர்மெண்ட் டாப் ஆஃபீஷியல்ஸில் 60% அதிகமானவர்கள் இலங்கையினுடைய கரையோரங்களைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அப்போ டாப் ஆஃபீஷியல்ஸாக உயர் பதவி வகிக்கிறவர்கள் கரையோரைச் சேர்ந்தவர்களாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் போட்டி பரீட்சையினூடாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ போட்டி பரீட்சையிலே பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வருவதற்கான பிரதானமான காரணம் உண்டு கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்பேரிட்டிவ்லி கூட என்பதற்கும் அந்த கரையோரத்தில் வசிப்பதற்கும் இடையிலே உள்ள உறவு என்ன என்பது இன்னொரு ஃபைண்டிங். என்ன ஃபைண்டிங் அது? அவர்கள் இறைச்சியை விட அதிகமாக ஒப்பீட்டு ரீதியிலே கடல் உணவுகளை உண்கிறார்கள். அப்படி உண்பவர்களுக்கு நுண்ணறிவு சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை அந்த ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக நாங்கள் கூட இறைச்சிகளை விட கீரை வகைகள், பழங்கள், கடல் மீன்கள் இவற்றை அதிகமாக சாப்பிடுவது, எங்களுடைய வீட்டில் அப்படி ஒரு உணவு பழக்கத்தை, உணவு வழக்கத்தை, ஃபுட் ஹேபிட் ஒன்றை உருவாக்கி கொள்வது, மேக்சிமம் நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை எங்கட சில நடவடிக்கைகளால் அந்த ஆரோக்கியத்தை குலைப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்வதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஆகவே நாங்களாகவே நோய்களை தேடிக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களை மேக்சிமம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒன்று. ரைட். ஆகவே கற்பவருடைய உடலுக்கும் அவருடைய கற்றலுக்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லை என்றால் ஒருவர் வந்து கற்க மாட்டார். ஏன்? நோய் என்பது அவருடைய கவனத்தை குலைக்கக்கூடிய ஒன்று. நோயோடு நீங்கள் படித்தவண்டா படிக்க மாட்டேங்க. ஏன்? மனதை ஒருமுகப்படுத்தல் என்பது அங்கே கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சொன்னோம், நன்றாக படிப்பவருடைய முதலாவது பண்பு என்ன? அவர் மனதை பாடத்தில் ஒருமுகப்படுத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும். இப்போ நான் இப்போ சொல்லிக்கொண்டு போகிற விஷயங்களை இடையில் ஒரு ஆளை ஒழுப்பி நான் கேட்பேன், முந்தி என்ன சென்னு. அப்போ நீங்கள் இதை ஒழுங்காக உங்களோட மைண்டை கன்சன்ட்ரேட் பண்ணி கிரகிச்சிருந்தால் தான் அதை என்ன செய்யலாம், சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் மேக்சிமம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கள். உங்களோட லைஃப்பில் மிச்சம் அவதானமாக இருங்கள். என்ன? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஆகவே அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதிகம் பெற வேண்டும் கற்கின்ற காலக்களில். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்கள், கற்பவருடைய மனம். கற்பவருடைய மனதுக்கும் இந்த கற்றலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. காரணம், கற்றல் என்பது நேரடியாக உடலோடு அல்ல, மனதோடு தான் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. அது எப்படி இருக்கணும்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். மூன்றாவது, கற்கவருடைய அவரால் இருந்து படிக்கிற இடத்திற்கும் அவருடைய கற்றலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம்? கவனத்தை சிதறடிக்கக்கூடிய இடமா அல்லது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடிய இடமா என்பதை பொறுத்தும் அவருடைய கற்றல் வினைத்திறன் உள்ளதாக அல்லது வினைத்திறன் அற்றதாக இருக்கலாம். நான்காவதாக, கற்கின்ற நேரம். எந்த நேரத்தை அவர் கற்றலுக்கு தெரிவு செய்து கொள்கிறார் என்பதற்கும் வினைத்திறன் உள்ள கற்றலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. என்ன சொல்ல வார என்றால், குறிப்பிட்ட சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் கற்பது அவருடைய ஞாபக சக்தியையும் விளங்கும் ஆற்றலையும் அதிகரிக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான்காவதாக, கற்கப்படுகின்ற சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் என்பதற்கும் அவருடைய கற்றலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. நான்காவதாக, ஆறாவதாக, ஆன்மீக ரீதியான ஈடுபாடு உள்ள மாணவர்கள் அதிகமாக கற்கிறார்கள்.
யார் கூட தொழுகிறாரோ, யார் நோம்பு பிடிக்கிறாரோ, யார் குர்ஆன் ஓதுகிறாரோ, அவரிடம் இந்த விலங்கு மாற்றலும் நினைவாற்றலும் அதிகமாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார். இப்போ நாங்கள் அதை ஒவ்வொன்றாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது விஷயம், கற்பவருடைய உடல். அப்போ அதில் நாங்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னோம். ஒன்று, ஒரு ஓவரால் ஹெல்த், உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஊட்டச்சத்து மிக்க உணவு பழக்கம் ஒன்றை அவர் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். விட்டமின் கே அடங்கிய உணவுகள், உங்களுக்கு தெரியுமா பூசணி என்று ஒரு ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு பரங்கிக்காய் என்று சொல்வார்கள், அதை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று சொல்வார்கள். உள்ளுக்கு ஒரு வகையான ஒரு சீடு இருக்கும், அந்த சீடில் உள்ளுக்கு இருக்கின்ற பருப்பு, அதை யாரும் உண்பதில்லை, ஆனால் அந்த பருப்பில் விட்டமின் கே உணவு அதிகமாக இருக்கிறது, அது ஞாபக சக்தியை அதிகமாக கூட்டுகின்றது. அதே போல் வல்லாரை, அந்த கொட்டுக்கோளம் என்று சொல்வார்கள், இந்த வகையான கீரை, இது போன்ற உணவுகள், கடலிலே இருக்கின்ற வெட்டி மீன் அல்ல, சிறிய மீன்கள், பாறை குட்டிகள், இது போன்ற மீன்களிலும் இந்த விட்டமின் கே அதிகமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரியான உணவு பழக்கம் உள்ளவர்கள் நினைவாற்றலை சற்று அதிகரிப்படுத்துவதற்கு அந்த உணவு பழக்கம் என்ன செய்யும், ஒரு வழியாக இருக்கும். அவர் கற்பவருடைய உடல் முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது நாங்கள் சொன்னோம், இது ஆக முக்கியமான ஒரு பகுதி, இது கற்பவருடைய உள்ளம். ஏன், ஒருவருடைய கற்றலோடு மிக நேரடியாக தொடர்பட்டிருக்கின்ற பகுதி உண்மையிலே இந்த கற்பவருடைய உள்ளம். அந்த கற்பவருடைய உள்ளத்தில், மனுஷனுடைய உள்ளத்தில் நிறைய உணர்வுகள் இருக்கின்றது. கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கவலை இருக்கின்றது, ரைட், பயம் இருக்கின்றது, இப்படி பல இதுகள் இருக்கிறது. இதிலே ஒன்று இருக்கிறது, பாசிட்டிவான இமோஷன் இருக்குது, நெகட்டிவான இமோஷன் இருக்குது, ரைட். நேர்படியான உணர்ச்சிகளும் இருக்கிறது, மறைமுகமான அல்லது அந்த உணர்ச்சிகளும் இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் படிக்கிற ஒரு ஆளில் மனசில் என்ன இருக்கணும்டா, இந்த நாளும் இருக்கணும். ஒன்று, படிக்கிறதுல விருப்பம் இருக்கணும். நாங்கள் எந்த ஒரு செயலையும் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால், அதனுடைய விளைவை முழுமையாக அடைய வேண்டும் என்றால், அதற்கான முதல் நிபந்தனை, நீ அந்த செயலை விரும்பி செய். நீ அந்த விரும்பி செயல் என்ன செய்யணும், இதனுடைய மறு அர்த்தம் என்னென்னு சொல்லுங்க, விருப்பத்துக்கு எதிர் சொல் என்ன, வெறுப்பு. வெறுப்போடு நீங்கள் புஸ்தகத்தை தூக்கினால், பாடக்குறிப்பை தூக்கினால், உங்களுக்கு நினைவாற்றலும் விலங்கு மாற்றலும் இன்ஸ்டால் பண்ணுற ஆற்றலும் ஒப்பீட்டு ரீதியில் குறைவாகவே இருக்கும். ஆகவே ஒருவருடைய கற்றலிலே அவர் எந்தளவு தூரம் அதை விரும்பி கற்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அம்மா சொல்கிறா, பாப்பா சொல்கிறா, பக்கத்தில் விட்டா சொல்கிறார்கள், சகோதர சகோதரிகள் வற்புறுத்துகிறாங்க, நிர்பந்திக்கிறாங்க, அதுக்காக போய் புஸ்தகத்தை தூக்கினீங்கன்னா, கொப்பியை தூக்கினீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் மிகாது, ஒன்றும் வழங்கவே மாட்டாது. அப்போ எப்படி கட்டி படிக்கணும், விரும்பி படிக்கணும், விரும்பணும், படிக்கிறத விரும்பணும், விரும்பி படித்தான் அது நினைவிலே இருக்கும். வெறுப்போடு கற்றால் அது நினைவில் இருப்பது குறைவாகவே இருக்கும். இரண்டாவது விஷயம், மகிழ்ச்சியோடு கற்றல். எதிர்ச்சொல் என்ன, மகிழ்ச்சியோட எதிர்ச்சொல் என்ன, கவலை. நீங்கள் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கவலையோடு வருகிறீர்கள், வீட்டை கவலையோடு தான் இருக்கிறீர்கள். இப்படி கவலையோடு இருக்கிற நிலையில் நீங்கள் கற்றால், உங்களுடைய விலங்கு மாற்றலும் ஞாபகத்தில் வைக்கும் ஆற்றலும் ஒப்பீட்டு ரீதியில் மிகவும் குறைவாகவே இருக்கும். அப்போ எப்படி எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியான பிள்ளைகள் அதிகமாக கற்கிறார்கள், மகிழ்ச்சியான பிள்ளைகள் அதிகமாக கற்கிறார்கள். அப்போ அதுவும் முக்கியம். நீங்கள் கவலையோட, பயத்தோட, பதற்றத்தோட, வெறுப்போட புஸ்தகத்தை தூக்கினீங்கன்றால் உங்களுடைய நினைவாற்றல் மிகவும் குறைவாகவே இருக்கும். படிப்பிலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், ஒரு ஞாபக சக்தி வெல்ல விஷயம் படிக்கிறது விளங்கலண்டா, அவருக்கு தொடர்ச்சியாக படிக்கிற ஐடியா உண்டு, மூடு உண்டு, என்ன செய்யாது, இருக்குமா, இருக்காது. ஆகவே மூணாவது விஷயம், தன்னம்பிக்கை. எனக்கு ஏலும், எஸ் ஐ கேன், ஆம் எனக்கு முடியும். அந்த புடியன் படிக்கிறான், இந்த புள்ள படிக்குது, ஏன் எனக்கு படிக்க இயலாது, ஏன் எனக்கு விளங்காது, எனக்கு விளங்கும், எனக்கு படிக்கலும், எனக்கு மார்க்ஸ் எடுக்கலும், எனக்கும் பெர்ஃபார்ம் பண்ணேலும் என்கிற தன்னம்பிக்கை என்ன அவசியம். தன்னம்பிக்கை இல்லாட்டியும் என்ன செய்யலாது, எனக்கு ஒன்றும் விளங்குதில்லப்பா,
ஞாபகத்தில் இல்லை, எனக்கு படிப்பு வராது, எனக்கு வரவே மாட்டாதுன்னு நீங்கள் முடிவு கட்டினீங்களா, உங்களுக்கு வரவே மாட்டாது. நீங்கள் நினைப்பது தான் உங்களுடைய வாழ்க்கை, எண்ணமே வாழ்வு என்ன. அப்போ நாங்கள் என்ன நினைக்கணும், எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்கணும். எனக்கு ஏலும், எனக்கு படிக்கேலும், எனக்கு விளங்கும், எனக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளேலும், எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணேலும், நல்ல ரிசல்ட் எடுக்கேலும், ஏலும் ஏலும் என்று ஒரு நாளைக்கு அப்படி உங்களுக்கு ஆகவே நம்பிக்கை இல்லை என்று கருதுகிறவர்கள், நீங்கள் மாறி உங்களோட வாழ்க்கையை மாத்திரன்னு சொன்னால் உங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்ன செய்யுங்க. ஒரு நாள் 25 சுபா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிற மாதிரி உடத்த குந்தி எனக்கு ஏழு முடிச்சு இல்லைங்க பத்து தரம் திரும்பி திரும்பி நாங்கள் சொன்னால் அது என்ன செய்யும், எங்களோட அன்கான்சியஸ் மைண்டில் போய் பதிஞ்சு உங்களோட வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஏழுங்கிற ஒரு கன்செப்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஸோ நாங்கள் என்ன செய்யணும், இல்லாட்டி உங்களை நீங்கள் படிக்கிற மேசை பக்கத்தில் எழுதி ஒட்டுங்க, எனக்கு ஏழு உண்டு, அடிக்கடி அதை பாருங்கள் உங்களுக்கு ஏழும் ரைட். அப்போ என்ன வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை வேணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. நான்காவது உற்சாகம், எனக்கு படிக்கலும் படிக்கிற விருப்பம் மிக சந்தோஷமாயிக்கேன், சரியான சோம்பேறித்தனம் படிக்கலுமா ஏலா. அப்போ நாலாவது என்ன, உற்சாகம். இங்கிலீஷ் படிக்கணும்டா, லிஃப்கோ டிக்ஷனரியை ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அல்ல 300 தரம் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப பெரட்டணும். கே இந்த டிக்ஷனில் எவ்வளோ தேய்க்குது, கே ஈ வார சொல் எவ்வளோ தேய்க்குன்னு நீங்கள் அனுபவத்தில் அறியணும்னு சொன்னால் அந்த டிக்ஷனரியை நீங்கள் தான் பெரட்டணும், இன்னொரு ஆள் பெரட்டலுமா. ஒரு 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 புள்ள பெக்கிற தாய்க்கு சரியான பிரச வேதனை தாங்கலாப்பா, பக்கத்தில் உள்ள பொம்பளை நீ முக்குன்னு சொல்லலாமா, அது மாதிரி தான் நீங்கள் தான் முக்கணும். You have to take your own pain. நாங்கள் இங்கிலீஷ் படிக்கணுமா, நாங்கள் தான் டிக்ஷனரி பெரட்டணும், பலமுறை பெரட்டணும், பலமுறை பெரட்டுற கஷ்டம் தான். ஃபெஸ்ட்டுக்கு கே இருக்கிறத கண்டுபிடிக்கிற கஷ்டம், பத்து தரம் கேக்கு போனவன்ட்டு செல்லலாம் இப்படி டிக்ஷனரி வச்சு கே இவடத்தை எங்கே காட்டுன்னு கேட்டால் அப்படி தொட்டு காட்டுவான். கே பெரட்டிட்டு ஈ கேகிற ஈ எவடத்தை வரும் இத்தனை பக்கத்தில் வரும், அவனுக்கு பழக்கத்தில் வந்துடும். அந்த பழக்கத்தில் வரும் வரைக்கும் அதை யார் பெரட்டணும், யார் ரெஃபர் பண்ணணும், நாங்கள் தான். அந்த உற்சாகம் எங்களுக்கு வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த மின்குமிழை கண்டுபிடிக்கிறது தோமஸ் அல்வா எடிசன் வந்து 3000 முறை முயற்சி செய்தார் என்ற ஒரு கருத்து இருக்குது, 50,000 முறை முயற்சி செய்தார் என்று இன்னொரு கருத்து இருக்குது, 50,001 முறை தான் அதை அவரை கண்டுபிடிச்சார். அவர்கிட்ட கேட்டாங்க, நாம் யோசிச்சு பாருங்கள், எங்களோட வீட்டை ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு முயற்சியை செய்கிறோம், ஃபெயிலியர், ரெண்டாவது தரம் ஃபெயிலியர், மூணாவது தரம் ஃபெயிலியர், பக்கத்தில் இருக்கிற எங்களோட அம்மாவே என்ன செல்லுவ பார்த்துட்டு, என்னோடய மகன் உண்டிங்க சரியான லூஸு, அது எவ்வளோ தரம் சொன்ன கேட்காமல் வச்சுட்டு வேலையை பாடுறாண்டு அப்படி சொல்லுவாங்களா இல்லையா. 3000 முறை ட்ரை பண்ணுற ஒரு ஆளை பார்த்து என்ன செல்லிப்பாங்க, இவன் சுத்தமான பைத்தியம்தான் அப்படித்தானே. ஆனாலும் அவர் அந்த முயற்சி என்ன செய்யலை, நிறுத்தவில்லை, அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அவரிடம் என்ன இருந்துச்சு தெரியுமா, இவ்வளவும் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, அந்த செயலில் விருப்பம், அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், தன்னம்பிக்கையோடு இருந்தார், மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தார். அதனால் 3000 தர ட்ரை பண்ணினார், 3001 முறை அதை கண்டுபிடித்தார். அவரிடம் கேட்டார்கள், இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு சலிப்பாக வரலையா, அவர் சொன்னார் வரவே இல்லை, ஏண்டா 3000 முறையில் ட்ரை பண்ணினத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை படித்தேன். என்ன விஷயம் படித்தீங்க, 3000 முறையிலே மின்குமிழை கண்டுபிடிக்க முடியாது என்று படித்தேன். அப்போ முன்னேறணும், படிக்கணும், சாதிக்கணும், இலக்கை அடையணும் என்று விரும்புகின்ற எவருக்கும் வெறுமனே இலக்குகள் தெளிவாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் படிக்கணும், பெரிய ரிசல்ட் எடுக்கணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும், பெரிய ஜாப் எடுக்கணும் என்று வரும் கனவு மட்டும் இருந்தால் போதாது. அவர் என்ன செய்யணும், உற்சாகத்தோடு அவர் என்ன செய்யணும், உழைக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், கமிட் பண்ண வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும், அவருக்கு தான் என்ன செய்யலாம், முன்னேறலாம். உங்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த வினைத்திறனுள்ள கற்றலில் ஆக கூடுதலாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி ஒருவருடைய உள்ளம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களோட உள்ளத்திலே அனாவசியமான வேறு எண்ணங்கள், வேறு பிரச்சனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து குவிந்து ஒரு குப்பை கூளமாக உங்களோட உள்ளம் மாறியிருந்தால் நீங்கள் நன்றாக படிக்க மாட்டீர்கள். பருவத்தை அறிந்து பயிர் செய்தல். இப்போ நீங்கள் இருக்கிற பருவத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன, நல்லா படிக்கிறது. இதை விட்டுட்டு வேறு வேறு தேவைக்கில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வயசு தான் இது.
அப்போ அதெல்லாம் தூக்கி வீசி போட்டு பருவத்தை அறிந்து என்ன செய்யணும், பயிர் செய்ய வேண்டும். அது முக்கியம். எங்களோட உள்ளம் வந்து தெளிவாக விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த உள்ளம் இருந்தால் கண்டிப்பாக தெளிவாக அழகாக நன்றாக என்ன செய்யலாம், படிக்கலாம். ரைட். இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கோ, நாங்கள் படிக்கின்ற இடம், படிக்கின்ற இடமும் கற்றலில் முக்கியம். நாங்கள் ஒரு இடத்தை இருந்து படிக்க போகிறோம், உள்ளத்தை பாடத்தில் ஒருமுகப்படுத்தப் போகின்றோம். ஆகவே அந்த இடம் எப்படி இருக்கணும், முழு அமைதியான ஓரிடம், போதிய வெளிச்சம் உள்ள ஓரிடம், காற்றோட்டம் உள்ள ஓரிடம், கட்டதற்கு எல்லா வசதிகளையும் கொண்டிருக்கின்ற ஓரிடம், அங்குதான் இருந்து படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்த இது படிக்கிறீங்க எப்படின்னா, உங்களோட வீட்டிலே உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமாக நீங்கள் படிக்க போகிற நேரமே உங்களோட வானொலி பெட்டி அல்லது தொலைக்காட்சி பெட்டி அலறுகின்றது, அங்கே நாடகத்தை அடுத்தவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கும் பார்க்க வேணுமெங்கிற ஆசை ஆர்வம், ஆனால் என்ன செய்யணும், அங்கே போனால் குட்டுளும் படிக்க போகணும்னு சொல்லி நீங்கள் புத்தகத்தை வச்சுக்கொண்டு நாடகத்தை வச்சுக்கொண்டிருக்கிறீங்க, அப்போ படிப்பு வருமா, இல்லை. அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லணும், என்ன சொல்லணும், அந்த வீட்டில் உங்களோட கவனத்தை கலைக்கக்கூடிய, படிப்பு நேரத்தில் கவனத்தை கலைக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஸ்டப் பண்ணணும் நீங்கள். இல்லைன்னால் வினைத்திறன் உள்ள கற்றல் என்பது சாத்தியம் இல்லை. இப்போ சில இடங்களில் இது பிள்ளைகள் படிக்கிறாங்க, மாலை நேரத்தில் இருந்து படிக்கிற நேரத்திலே அந்த இடத்தை போய் பார்த்தமுண்டால் பக்கத்தில் ஒருவன் ரெண்டு பேர் சாராயம் குடிச்சுக்கொண்டு சண்டை பிடிக்கிறான், இன்னொருவன் சத்தம் போட்டு மீன் விற்று கொண்டிருக்கிறான், பக்கத்து வீட்டில் சவுந்தரராஜனுடைய பாடல் மிக சவுண்டாக போகுது, வீட்டில் அம்மா அப்பா சண்டை பிடிக்காங்க, தம்பியும் தங்கையும் வந்து நாடகம் பார்த்து கொண்டிருக்காங்க கார்ட்டூன், இவர் படிக்காரு, இவருக்கு படிப்பு வருமா, ஞாபகம் வருமா, வரும், மிகவும் குறைவாகத்தான் வரும். இப்போ படிக்கின்ற இடம் எப்பொழுதும் மேக்சிமம் எப்படி இருக்கணும், வெரி காம், மிகவும் அமைதியான ஓரிடமாகவும் இருக்க வேண்டும். உங்களோட வீட்டில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு மேசை, ஒரு கதிரை, கற்றலுக்கு தேவையான சாதனங்கள் உபகரணங்கள் எல்லாத்தையும் அழகாக தயார் செய்து வைத்து ஒரு காற்றோட்டம் உள்ள இடம் அல்லது ஒரு ஃபேன் ஒன்றை பூட்டிக்கொள்வது, அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யணும், அழகாக படிக்கணும். அப்போ அந்த இடத்தை உங்கள்ட்ட இன்னொரு பண்பு இருக்க வேணும், செல்ஃப் ஆர்கனைஸ்ட், எங்களை நாங்களே ஒழுங்குபடுத்தி கொள்கின்ற ஒரு பண்பும் எங்களிடம் இருக்க வேண்டும். எப்படி, இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிய போனால் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்றால், பசியில் தானே போகிற புஸ்தகத்தை தூக்கி ஒரு மூலையில் ஒரு ஏறி பேக்க, உடுப்பெல்லாம் தூக்கி இன்னொரு மூலையில் வீசியாச்சு, பெண் கொப்பியெல்லாம் இன்னொரு பக்கம், இரவிலே ஒழுங்காக படிக்கிறதில்ல, காலையில் ஒழும்பு என்ன செய்கிறேன்டா, அதை ஒவ்வொன்றாக தேர்றது. ஆ, இன்னும் கொப்பியங்க இவ்வளோத்தை கொஞ்சம் பென்சிலை காணலை, அங்கே நிச்சயம் கொஞ்சம் ஷூவை காணலை, தட்டார் புட்டாருன்னு வந்து ஆட்டோ வந்துட்டு ஏறி கொண்டு எடுத்து ஸ்கூலுக்கு வந்தால் அண்ணா ஹோம்ஒர்க் செஞ்ச கொப்பியை எடுத்துக்கறதில்ல, மறந்துட்டார். ஏன், இவர் தன்னுடைய லைஃபை வந்து ஒழுங்குபடுத்தி கொள்ளலை. இவர் என்ன செய்யணும், இரவில் படித்து விட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற கொப்பி பென்சில் இவை தான், புத்தகங்கள் இவை தான், அதெல்லாம் பையில் வச்சிடணும் ரெடியாக, ஊத்தியான உடுப்பெல்லாம் கொண்டே டஸ்ட்பின்ல போட்டுடணும், ஏற்கனவே ட்ரௌசர் ஷர்ட்ஸ் எல்லாம் அயன் பண்ணி என்ன செய்யணும், கொளிய வச்சிடணும். இந்த ஒழுங்குபடுத்தலும் எங்களோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்களெல்லாம் என்ன செய்யணும், இந்த பருவத்திலிருந்தே எங்களோட லைஃபை நாங்களே என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தும். இப்போ எங்களுக்கு எங்களோட உடுப்பை நாங்களே கழுவி கொள்கிற வயசு, நீங்கள் தான் கழுகணும், நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை வந்து நீங்கள் தான் கழுவி வைக்கணும். அப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளின் என்கிறது மாணவர் பருவத்திலிருந்தே சரியாக வளர்க்கப்பட வேண்டும். இது இப்போ வரலண்டா, இது பெருத்தாலும் வராது, பெருத்தாலும் ஊத்தச்சேட்டை கலத்தி என்ன போட்டாச்சு, உங்களோட சிலாக்களை வீட்டை போனால் தெரியும் உடுப்பெல்லாம் இப்படியே இருக்கும், கொடையாக நிறைஞ்சி ஒரு இடத்த குமிக்கப்பட்டு அதுக்குள்ளே நிறைய நொழும்புகள் எல்லாம் வந்து அது கடித்து நோயெல்லாம் வந்து மவுத்தாகி இப்படி எல்லாமே நடந்துக்கு, அப்படி தானே. அப்போ நாங்கள் செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ரைட். அடுத்த முக்கியமான ஃபேக்டர் பாருங்கள், நாங்கள் தெரிவு செய்கின்ற கற்றலுக்கு தெரிவு செய்கின்ற நேரம், அல் பரக்கத்து ஃபில் புக்கூரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் உடைய மொழிபெயர்ப்பு தான் இது, அல் பரக்கா
ஃபில் புக்கூரா, காலை வேளையில் அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக இருக்கின்றது. ஒராள் நன்றாக, நாங்கள் என்ன சொன்ன, வினைத்திறனுள்ள கற்றல் என்ற ஒரு வரைவிலக்கணம் சொன்னோம், அப்படிதானே? அந்த கற்றலுக்கு மிகவும் பொருத்தமான நேரம் இரண்டு நேரங்கள். ஒன்று, அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை இருக்கின்ற நேரம். அது வந்து இதுதான் ஒருவருக்கு விளங்குகின்ற ஆற்றலையும் நினைவாற்றலை அதிகமாக வைத்திருப்பதற்குமான நேரம் இந்த நேரம் என்பதை ஆய்வுகளின் ஊடாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், சுபஹ் தொழுவதற்கே எழும்பி விட வேணும். எழும்பவில்லை என்றால் எங்கள் அம்மா பாப்பாட்ட எழுப்ப சொல்லணும். முதலாவதாக அவங்க எழும்பணும், அப்படிதானே? நாங்கள் சுபஹ் தொழ என்ன செய்யணும், எழுந்து 2 ரக்அத் தஹஜ்ஜத் தொழுதுட்டு துவா கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு பிறகு சுபஹ் தொழுதுட்டு கொஞ்சம் எக்ஸாம் நெருங்கி நாங்கள் அந்த பழக்கத்துக்கு வரலாம், அப்படித்தானே? இப்போ குறைஞ்சபட்சம் நாங்கள் சுபஹ் தொழ எழும்பினால் கூட இந்த நேரத்துடைய பெரும்பகுதியை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஏன் இந்த நேரம் தான் ஆக எஃபெக்டிவ் டைம் என்பதற்கு நிறைய நியாயங்கள் இருக்கிறது. ஏன் நியாயம், இந்த நேரத்தில் சத்தங்கள் சந்தடிகள் மிகவும் குறைவாக இருக்கின்ற நேரம் வந்து இந்த நேரம்தான், அப்படிதானே? வைகரை பொழுது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் கற்றலுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வோமாக இருந்தால் நிறைய அதிலே பிரயோசனங்கள் பயன்பாடுகள் இருக்கின்றது. ரைட். அப்போ நாங்கள் முதலாவதாக இந்த நேரத்துக்கு எழும்புவதற்கு பழக வேண்டும், அப்படியான ஒரு ஹேபிட்டை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது நாங்கள் எங்களுடைய கற்றலை இன்னும் இன்னும் நினைவு வினைத்திறன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு நேரம் இருக்கு பாருங்கள். அப்போ முதல் நேரத்துக்கு தடையாக இருக்கின்ற மிகப்பெரிய தடை என்னென்றால் தூக்கம். தூக்கம் அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, அப்படித்தானே? அதானே பாங்கில கேட்குறோம், என்ன தமிழ் கருத்து தெரிந்தானே அதில், அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம்னா என்ன, தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்று கேட்டுக்கொண்டே அடுத்த பக்கம் திரும்பி தூங்குகின்றோம், அப்படியா? ரைட். அப்படி தூங்கப்படாது. அப்போ தூக்கம் என்கிற தடையை நாம் தாண்டி செல்ல வேண்டும். ரெண்டாவது படிக்கிறதுக்கு மிச்சம் பொருத்தமான நேரத்தை பாருங்கள் என்னெண்டா, மாலை நேரம் 6 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரம் படிப்பதற்கும் இன்னொரு தடை இருக்குது, இன்னொரு ஷைத்தான் இருக்குது. என்னது, என்டெனாக்குள்ளால் இறங்குற ஷைத்தான் உண்டு இருக்குது. என்னது, தொலைக்காட்சிகளிலே தொடராக ஒளிபரப்பப்படுகின்ற மெகா சீரீஸ், நாடகங்கள், திரைப்படங்கள், இவையும் மேக்ஸிமம் அனுபவிக்கப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற நேரமும் என்ன, இதுதான். ஆகவே நீங்கள் இங்கே என்ன செய்யணும், தியாகம் ஒன்று செய்யணும். இந்த நாடகம் பார்க்குறது படம் பார்க்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாலையில் உள்ள நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம்னால் நிறைய மாணவர்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள், எங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு என்று. அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்துகிறவர்கள் வந்து சொல்லுங்கள் பாபு ஞாபக சக்தி குறைவாக இருக்கான்னு சொல்லி. சிலர்கள் என்ன செய்வாங்கன்னால் எக்ஸாம் நல்லா நெருங்கினது போல தான் படிக்க தொடங்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இரவில் 12:00 ஒரு தாச்சில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே காலை வச்சு கொண்டு தூக்கம் பெறாமல் படிக்கிறேன். அது தண்ணிக்குள்ளே காலை வச்சா என்ன நடக்காது, தூக்கம் வராது என்று படிக்கிறது. உண்மையிலே அதெல்லாம் பொருத்தமான, அதெல்லாம் பே மரத்தில் இருக்கிற நேரம். அந்த நேரம் பே பிசாசுகள் மரங்களில் ஏறு நேரத்தில் நாங்கள் படுத்துடணும். நாங்கள் படிக்கிற நேரம் எது, எஃபெக்டிவான டைம் இது தான். ரைட். ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை மேக்ஸிமம் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த விஷயத்தை பாருங்கள். நாங்கள் ஒன்று சொன்னோம், கற்பவருடைய உடல், கற்பவருடைய உள்ளம், கற்பதற்கு தெரிவு செய்கின்ற இடம், கற்பதற்கு பயன்படுத்துகின்ற நேரம். ஐந்தாவது, நாம் எதை படிக்கிறோம் என்பதற்கும் எங்களோட ஞாபக சக்திக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அப்போ நாங்கள் வினைத்திறனுள்ள வகையிலே கற்க வேண்டும் என்றால் பாட அலகுகள், குறிப்புகள், பாட புத்தகங்கள் எப்படி இருக்க வேண்டும், முதலாவது விஷயம் நாங்கள் விளங்கணும். அதை விளங்கி தான் படிக்கணும். விளங்காமல் ஒரு ஆள் பாடமாக்கினார்னு சொன்னால், சில நேரங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் கொஞ்சம் அந்த பாடமாக்கினதில் கொஞ்சம் பிசகிட்டுன்னு சொன்னால் அந்த ட்ரக் அப்படியோ மொத்தமாகவே பிசகி போய்விடும். அப்போ விளங்கி படித்தாளுக்கு என்ன நடக்கும், அந்த பிரச்சனை வராது,
நீண்டகால ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கும் ஏற்ற வழி என்னென்றால் அவர் படிக்கிறத விளங்கி படிக்க வேண்டும். ரைட். ரெண்டாவது, பாட புஸ்தகத்தை ஒரு ஆள் படிக்கிறார், இன்னொருவர் பாடக்குறிப்பை எக்ஸசைஸ் புக்கை படிக்கிறார், யாருக்கு கூட ஞாபகம் இருக்கும்? ஒரு ஆள் வந்து சமூக கல்வி என்ற பாடத்தில் அது வரலாறுங்கிற பாடத்தை புத்தகத்தை வச்சு நைட்டில் படிக்கிறார், இன்னொருவர் அந்த புத்தகத்தில் இருந்து எடுத்தப்பட்ட பாடக்குறிப்பை படிக்கிறார், யாருக்கு ஞாபகம் கூடுதலாக இருக்கும்னு கேட்டால் யாருக்கு இருக்கும்? பாடக்குறிப்பை படிப்பவருக்கு தான் இருக்கு. ரைட். அப்போ அந்த பாடக்குறிப்பை எடுத்து படிப்பது தான் நல்ல மெத்தட். பாடக்குறிப்பையும் அதிலேயும் ஒரு ஷார்ட் சிறு குறிப்பு எடுக்கிறது. புஸ்தகத்தில் இருந்து நாங்கள் எப்படி படிக்கணும்? சிறு குறிப்பு எடுத்து படிக்கணும். சிறு குறிப்பு எடுக்கிற எப்படி? சிலாக்கள் சிறு குறிப்பு எடுக்கிறேன்னா ஒரு தலைப்பை போட்டு அந்த புத்தகத்தில் உள்ள பந்தியை சின்ன எழுத்தில் எழுதுற சிறு குறிப்பு. அப்படியோ புத்தகத்தில் உள்ள அவ்வளவும் பாடக்குறிப்பில் புத்தகத்திலையும் எக்ஸசைஸ் கோப்பிலையும் புத்தகத்தில் உள்ளது அவ்வளவுமே இருக்கும். அதான் சிறு குறிப்பு இல்லை. ஒரு பாட அழக மொத்தமாக ஒரு சப்ஜெக்டை ஒரு தலைப்பை வாசிச்சுட்டு தேவையான முக்கியமான விஷயங்களை அவருடைய சொந்த மொழியில் சுருக்கமாக எழுதி கொள்வது தான் சிறு குறிப்பு. அவருக்கு தெரியணும் இந்த சிறிய குறிப்புகளை எப்படி பெரிய விடையாக பெருப்பிக்கலாம், என்லார்ஜ் பண்ணலாம் எக்ஸாம் ஹோல்ன்ட்டு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிக்கணும். ஆனால் அவர் ஞாபகம் வச்சு பாருத, ஆக முக்கியமான ஆண்டுகள், பெயர்கள், அந்த இடங்களுடைய பெயர்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் குறிப்பில் அவர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ரைட். அப்போ சிறு குறிப்பு எடுத்து படிக்கணும் என்பதும் கற்றலில் மிகவும் முக்கியம். அடுத்த விஷயம், ஸ்பேஸ் லேர்னிங். மூணு மணித்தியாலும் தொடர்ந்து படிக்கப்படாது, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் என்ன ஒரு கேப், ஒரு ஓய்வு, ஒரு ரெஸ்ட். ரவ்யஹு குருபக்கும் சா அத்தன் பாத சா ஆ, நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்காக உள்ளத்துக்கு ஓய்வு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இடைக்கிடையே என்ன செய்கிறது? எங்களுக்கு இந்த தியரியை போடையில் அந்த கருத்தை செல்லையில் என்ன இடைக்கிடையே இடைக்கையாவது நீங்கள் படிங்கன்னு தான் சொல்லணும். நாங்கள் என்ன சொல்கிறது, மிச்சமே படித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யணும்? இடையிலடையில் ரெஸ்ட் எடுக்கணும். அறவே படித்து கொள்ளாதவருக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு செய்யலாம், அவர் எடுத்துக்கொண்டிருப்பதெல்லாம் ரெஸ்ட் தான். ரைட். ஆகவே தொடர்ச்சியாக படிக்காமல் உதாரணமாக ஒரு 20 பக்க ஒரு எக்ஸசைஸ் கோப்பியை ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறோம், இதை படிங்கன்னு சொல்லி. ஒரு ஆள் என்ன செய்கிறார் என்றால் கண்டினியூவாக 3 ஹவர் படித்து பாடமாக்கி நினைவில் வச்சிட்டார். இன்னொரு ஆள் அதே சப்ஜெக்டை முழு நாளும் இடையிலடையில் ஆஃப் எடுத்து படிக்கார், அடுத்த நாள் தான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நாங்கள் கேட்க போகிறோம் படித்ததை சொல்லுங்கண்டு. யார் விஷயங்களை கூடுதலாக சொல்லுவார்னு ஞாபகத்தில் இருந்து முழு நாளையும் எடுத்து இடைக்கிடையே ஓய்வெடுத்து படித்தாரே அவர் தான் கூட சொல்லுவார். கண்டினியூவாக 3 மணிக்கு தான் படித்து அவ்வளோ தான் ஞாபகத்தில் மிச்சோடு அதோட நிப்பாட்டின ஆளுக்கு ஒப்பிட்டு இதிலே ஞாபக சக்தி குறைவாகவே இருக்கும். ஆகவே நாங்கள் எப்படி படிக்கணும்? கொஞ்சம் இடைக்கடை ஓஃப் எடுக்கணுங்கிறத நாங்கள் எப்படி வழங்கிக் கொள்ளணும்டா? 1 மணித்தேரம் படித்தோடு போய் 1.5 மணித்தேரம் நாடகம் பார்க்குறேன்ட்டு இல்லை. மெத்ஸ் படித்த 1 ஹவர், இப்போ எங்களுக்கு ஓய்வு வேணும்டா, திருப்பி 15 மினிட்ஸ் இடையில் தமிழ் இலக்கியம் படிக்கலாம், அதுவும் ஓய்வு தான். அதாவது சப்ஜெக்டை என்ன செய்கிற மாத்திரை இல்லை, கொஞ்சம் நேரம் விளையாடுறது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக போய் இருக்கிற, சில நேரம் எக்ஸசைஸ் ஒன்று எடுத்துகிட்டு வாருது, இதெல்லாம் இடையில எடுக்கின்ற கேப் அல்லது ரெஸ்ட்னு சொல்லலாம். ரைட். ஆகவே நாங்கள் நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கோ, இந்த ஒருவருடைய கேள்வி புலன்களும் பார்வை புலங்களின் ஊடாகத்தான் நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு என்ன செய்யுது, மனசுக்குள்ளே போ. இப்போ நீங்கள் நோட் காப்பியை படிக்கிறீங்க, ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், அவருடைய பிரதானமான தலைப்பும் கருப்பு பெண்ணில் இருக்குது, உள்ளுக்கு வார சிறு தலைப்பும் கருப்பு பெண்ணில் இருக்குது, உள்ளே எழுதியிருக்கிற டெக்ஸ்ட்டும் கருப்பில் இருக்குது, இது ஒரு ஆள். இன்னொரு ஆள் பிரதானமான தலைப்பு ரெட்டில் எழுதிக்கிறார், சப்டைட்டில் வந்து கருப்பில் எழுதிக்கிறார், உள்ளுக்கு வார டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இங்கிலீஷில் எழுதி இந்த நீலக்கலரில் எழுதிக்கிறார். இப்போ இந்த ரெண்டு குறிப்பிலையும் எதை படிக்கிறவருக்கு கூட ஞாபகம் இருக்கும்? பல பெண்களை பயன்படுத்தியவரா ஒரே ஒரு பேனையை பயன்படுத்தியவருக்காண்டு கேட்டால், பல வர்ணங்களில் பேனைகளை பயன்படுத்தியவருக்கு ஒப்பிட்டு இதிலே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஆகவே இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸுகள், இவற்றை நாங்கள் எங்களுடைய கற்றலிலே பயன்படுத்தலாம். அடுத்த விஷயத்தை பாருங்கள். ரைட். அடுத்த விஷயம் நாங்கள் உண்டு இதில் விட்டுட்டோம். நாங்கள் சொன்னோம் அந்த 6 விஷயங்கள் உண்டு என்ன? ஆன்மீக நுண்ணறிவு. ஆன்மீக நுண்ணறிவுனால் என்னென்றால், இது புதிதாக உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம்.
ஆன்மீக ரீதியான ஈடுபாடு உள்ளவர்களிடம் நுண்ணறிவு வந்து அதிகமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு என்றால் என்ன? அதாவது இறைவனோடு இறைவனை நெருங்குகின்ற வணக்கங்கள், தொழுகைகள். எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையில் சொன்னால் அடிப்படையான தொழுகை, நவாஃபில்கள், திக்ருகள், மௌசூராத்துகள், இவற்றை அதிகமாக ஓதுகின்றவருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுகின்றவருக்கு, குர்ஆன் ஓதுகின்றவருக்கு இன்டெலிஜென்ஸ் கூடுதலாக இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன கருத்து? இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுண்டா மூணு கருத்து. அது கொண்டு அவருடைய விலங்கு மாற்றல் அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வந்து கூட இருப்பும், அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சொல்லலாம். ரெண்டாவது பிரச்சனை தீர்க்கின்ற ஆற்றல், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். மேக்ஸ் வந்து மேக்ஸ் பாடம் என்ன? மேக்ஸிமம் மேக்ஸ் பாடம்னால் என்ன? பிரச்சனைகளை தீர்த்தல். மூணாவது பாருங்கள், நினைவாற்றல், மெமரி பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், மெமரி பவர். இது கூட தொழுகிறாரிடம், கூட குர்ஆன் ஓதுகின்றவரிடம், கூட மௌசூராத் ஓதுகிறவரிடம் அதிகமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை கொண்டுடணும். எப்படி என்ன செய்யணும்? நாங்கள் ஃபர்லான தொழுகைகளை கிரமமாக தொழுகின்ற ஒரு பழக்கத்தை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். மௌசூராத்துகளை ஓதணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும், தொழுது விட்டு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களோட பெற்றோரிடமும் சொல்லணும், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. இந்த மாதிரியான ஹெபிட் உள்ளவர்களிடம் அதிகமான நினைவாற்றலும் பிரச்சனை தீர்க்கும் ஆற்றலும் விலங்கு மாற்றலும் இருக்கிறது. ஆகவே கற்றல் வந்து இவரிடம் ஒப்பிட்டு ரீதியில் அதிகமாக இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பழக்கம். என்னது? ஆன்மீக நுண்ணறிவு. அப்போ நாங்கள் சிலாக்கள் எங்கள் மாணவ பருவத்தில் உள்ளவரிடம் உள்ள ஒரு வீக்னஸ் என்னென்றால் ரெகுலராக தொழுகுறல்ல, குர்ஆன் ஓதுறல்ல, மௌசூரா தோதுறல்ல, அப்படித்தானே? அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? ரெகுலராக தொழுவோம், குர்ஆனை கூடுதலாக ஓதுவோம், அல்லாஹ்கிட்ட துவாவும் கேட்போம். படிக்காமல் இருந்தபடி இதை செய்யணும்னு நான் சொல்லலை. படிக்கிற ஓதுகிற படிக்கிற விளங்குற டியூஷன் போகிற நோட்ஸ் காப்பி எடுக்கிற பரீட்சைக்கு ரெடியாகிற ஒன்றுமே செய்கிறல்ல, சார் சொல்லிட்டு போனார் நல்லா தொழுது துவா கிட்ட பாஸ் பண்ணலாம்னு நான் சொல்லலை. அதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் என்ன செய்யணும்? இதையும் செய்ய வேண்டும். இது ஆறாவது முக்கியமான விஷயம். ரைட். இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம். மூன்று வகையான மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, கண்ணால் பார்ப்பதனூடாகத்தான் அதிகமான விஷயங்களை கற்பவர்கள். அவர்களுக்கு இப்படியான விஷுவல்ஸ் வந்து கூடுதலாக தேவைப்படக்கூடியவர்கள். சிலாக்கள் இருக்கிறாங்கள் ஆடிட்டர், அதாவது கேட்பதன் ஊடாக ஆசிரியர் சொல்வதை காதால் கேட்டல், அவருடைய வால்யூம்ஸ், அவருடைய டோன், அவருடைய இந்த பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி இந்த கேட்கக்கூடிய விஷயங்களால் அதிகம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். மூன்றாவது, செய்கை முறையினூடாக களத்துக்கு போய் லெபரட்டரிக்குள்ளே போய் செய்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஞாபகத்தில் இருக்கும் நிறைய விஷயங்கள் விளங்கும். ஆனால் அது உலகத்தில் உள்ள மொத்த மாணவர்களில் அஞ்சு வீதமானவர்கள் தான் அந்த கைனஸ்தட்டிக் லேர்னஸ் என்று சொல்லப்படுகின்ற செயல்முறையினூடாக பயில்கின்றவர்கள். பெரும்பாலானவர்கள் ஆடிட்டரி லேர்னஸ் தான். காதால் வெரி க்ளோஸ்லி லிசன் பண்ணினால், தெளிவாக லிசன் பண்ணினால் அது மனசில் போய் தெளிவாக பதியும். அப்படியானவர்கள் என்ன செய்யலாம்னா, பாடத்தை குறிப்பு புத்தகங்களை எக்ஸசைஸ் புக்கில் உள்ளத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு திரும்ப திரும்ப கேட்கலாம். எக்ஸாம் டைமில் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுற கெசட் பீஸில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதே அவரே வாய்ஸை அவர் மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டார்னால் அவருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ரைட். அப்படி மூணு வகையானவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இப்படி இருப்பார்கள். இவர்கள் ஒவ்வொருவருடைய பண்புகளும் அப்படி இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் டிரெக்டாக ஒரு பரீட்சைக்கு நாங்கள் தயார்படுகின்ற போது அல்லது படிப்பதற்கு பொதுவாக கற்பதற்கு சில உத்திகளை நாங்கள் பயன்படுத்தலாம். அந்த உத்திகள் என்ன? அதாவது விளங்குகிற ஆற்றலை கூட்டுவதோடு நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த உத்திகளை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக ஒரு உத்தி ஃப்ளோ சார்ட், பாய்ச்சல் கோட்டு நிழல் படம். உதாரணமாக சயின்ஸில் வந்து நாங்கள் சாப்பிட்ற உணவு எப்படி சமிபாடடைந்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாறுகிறது என்பதை நாங்கள்
ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் என்றால் அது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக மாற்றுறது. உதாரணமாக இப்படி நாங்கள் ஒன்றையும் மாற்றிக்கொள்ளலாம். இப்படி நாங்கள் வரைஞ்சி எங்களோட ஸ்டடி டேபிளுக்கு பக்கத்தில் என்ன செய்யலாம், இதை சுவரிலே ஒட்டிக்கொள்ளலாம். அப்போ என்ன நடக்கும், அதை திரும்ப 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 பார்படும். திரும்ப திரும்ப பார்க்கப்படுகின்றவை இலகுவாக மனசில் என்ன செய்யும், பதியும். அப்போ இது ஒரு சிஸ்டம், இதை பயன்படுத்தலாம். நாங்கள் என்ன செய்கிறேன்டா, படின்னா புத்தகத்தை எடுத்து அப்படி பார்த்து போட்டு தூக்கம் பெறும், அப்படியோ தூங்குறது. அப்படி படிக்கலா, அப்படி பாஸ் பண்ணலாம், அப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கலா, அது கொஞ்சம் என்ன செய்யணும், கஷ்டப்படணும். டிக்ஷனரியை பெரட்டுற மாதிரி தான், அவர் அவரே முக்கணும், டிக்ஷனரியை பெரட்டணும், ரைட். இன்னொரு பாருங்கோ, பெரிய அத்தியாயங்களை படிக்க போகிறீங்க, அந்த அத்தியாயங்களுக்குள்ள நிறைய சப்டைட்டுகள் வருது, துணை தலைப்புகள். உதாரணமாக வரலாறுங்கிற பாடத்தில் இந்த பிரச்சனை வரலாம், அல்லது ஒரு சயின்ஸ் பாடத்தில் வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த முழு பாடத்தையும் அப்படியோ ஞாபகம் வைத்து கொள்ளணுமாக இருந்தால் அதை பிரான்ச்சாக பிரிக்கிற தலைப்புகளை பிரித்து இந்த மெப்பை மட்டும் ஞாபகத்தில் வைப்பேன், நடுவில் தலைப்பு வரும், அடுத்த ஒவ்வொரு பிரதானமான பிரான்ச்சிலையும் உங்களுடைய பிரதானமான தலைப்புகள் வரும், அந்த அடியில் உள்ள பிரான்ச்சில் அந்த தலைப்போடு சம்மந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் என்னென்று வரும். இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டால் முழு அந்த அத்தியாயமும் உங்களோட மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் மேப்பாக இருக்கும். அப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போனால் குயிக்காக உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணிடும், ரைட். இது ஒரு சிஸ்டம். புக் மார்க்கர் இன்னொரு சிஸ்டம். சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கின்ற சின்ன மட்டைகளை எடுத்து ஒரு வடிவத்தில் வெட்டி கணிதத்தில் சயின்ஸில் உள்ள தேற்றங்கள் வாய்ப்பாடுகள் இவற்றை என்ன செய்கிற, அதில் எழுதி நீங்கள் படிக்கிற புத்தகத்துக்குள்ளே வச்சுக்கொள்கிற. ஒவ்வொரு முறையும் புத்தகத்தை பெறற நேரம் அந்த புக் மார்க்கர் உங்களுக்கு என்ன செய்யும், பாறுபடும். திரும்ப திரும்ப இப்போ பார்த்தால் அந்த தேற்றம் அந்த வாய்ப்பாடு உங்களோட மனசில் லேசாக பதியும். உதாரணமாக இது ஒன்று, ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகள் சூரியொளி, பச்சையம், நீர், கார்பன் ஆக்சைடு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கின்றால் ஒரு புக் மார்க்கர் எடுத்தாச்சு, இப்படி எழுதி உங்களோட புத்தகத்துக்குள்ளே, ஒரு புக் மார்க்கர் அல்ல நிறைய புக் மார்க்கர்களை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். டூடுல்ஸ் என்பது இன்னொரு வகை உத்தி. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை, ஒரு தொகுதியை நன்றாக விளங்கி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்னாக இருந்தால் அந்த தொகுதியை ஒரு வரைபடமாக வரைஞ்சி உங்களுடைய ஸ்டடி ரூமில், உங்களுடைய ஸ்டடி மேசைக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன செய்கிறது, ஒட்டி வைக்கிறது. படங்கள் கடைகளை வாங்கி, இப்போ யூரினரி சிஸ்டம், சிறுநீரக தொகுதி, சமிபாட்டு தொகுதி, இப்படியெல்லாம் இருக்குத்தானே நிறைய, நரம்பு தொகுதி, இவற்றையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வதற்கு அந்த படத்தையே பயன்படுத்துகிறது. வரலாறு சம்பந்தமான பாடத்தை படிக்க போகிறவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஞாபகத்தில். என்னென்னா காலங்கள், இடங்கள், சம்பந்தப்படுபவர்களுடைய பெயர்கள், இவற்றையெல்லாம் ஞாபகத்தில் வைப்பது ஒரு கஷ்டம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்போ இதை லேசுபடுத்துறதுக்கு ஒரு சிஸ்டத்தை பாருங்கள், இப்படியான ஒன்றை கையாள்வது, டைம் லைன் என்று சொல்கிறது. உதாரணமாக இலங்கையுடைய 30 ஆண்டு கால போர், இதை பற்றிய பிரபாகரன் கடைசியாக தோற்கடிக்கப்படும் வரைக்கும் உள்ள இந்த போரை ஒரு பற்றிய ஒரு முழுமையான ஒரு மைண்ட் மேப்பை, ஒரு ஒன்று ஒரு பிக்சரை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும், அதை பற்றி தெளிவாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முக்கியமான ஆண்டுகளை வரையறுத்தம், அந்த முக்கியமான ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் என்ன, இதை அடிக்கடி அடிக்கடி நீங்கள் எப்படி எழுதி இதையும் நீங்கள் அப்படி போட்டுக்கொள்ளலாம், அல்லது நோட்ஸ் காப்பியில் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இது படிக்கிற நேரம் இலகுவாக ஞாபகத்தில் என்ன செய்யும், பதியும். ஸோ இது ஒரு டெக்னிக்ஸ். நெமோனிக் என்பது இன்னொரு சிஸ்டம். அது என்ன, நீண்ட ஒரு வாய்ப்பாட்டை அல்லது பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் ஞாபகம் வைத்தேன். உதாரணமாக ஒரு பாடல் வடிவாக, ஒரு கவிதை வடிவில் நிறைய தகவல்களை ஒரு வடிவில் ஒழுங்கமைத்து ஒரு கவிதையாக, ஒரு பாடலாக ஒன்றை ஞாபகத்தில் வைத்திருக்கின்ற முறைக்கு பேர் நெமோனிக். பாரம்பரியமாக உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணை எங்கள மாணவிகள் மாணவர்கள் அந்த முறையில் தான் இதுவரைக்கும் பாடமாக்கி வச்சிருக்கிறார்கள், ரைட். இப்போ மெட்ஸில் நீங்கள் பார்க்கல, எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் அதை செய்கிறதுக்கு சில ஒரு படிமுறை இருக்குது. ஒன்று அடைப்புக்குறியை தான் ஃபேஸில் பார்க்கணும், ரெண்டாவது அந்த X2 பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இதே வரும். முதலாவது இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சு தான் அதை எந்த கணிதம் செய்யலாம். இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 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 நெமோனிக், அன்பு இல்லாத பிள்ளையை பெற்றோர் கூட கவனியார்,
அடைப்புக்குறி அன்பு, இல்லாத இன் பிள்ளையை பிரித்தல், பெற்றோர் பெருக்கல், கூட கூட்டல், கவனியார் கழித்தல். அப்படி ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிறது. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். கீழிருந்து மேலாக தாக்க வீதம் குறைந்த மூலக்கூறிலிருந்து தாக்க வீதம் கூடிய மூலக்கூறு என்ற அமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ள என்னோட பாருங்கள். பொன்னார் பிளாட்டினர் வரும் பாதக செயலையா ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுறும் போது மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனர். பொன்னர் பொழிந்தனர் பொட்டாசியம், சோகமாக சோடியம், கண்ணீர் கல்சியம், மக்கள் மெக்னீசியம், அல்லலுறும் போது அலுமினியம், நாட்டில் நாகம், இலங்கை இரும்பு, தமிழர் தகரம், ஈழமீயம், ஐய ஐதரசன், செயல் செம்பு, பாதகம் பாதரசம், வெறும் வெள்ளி, பிளாட்டினர் பிளாட்டினம், பொன்னர் பொன். இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸுகள் என்ன செய்யலாம், நாங்கள் கற்றலில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். ஏனென்றா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற பாடத்திட்டம் அல்ல என்று இருக்கிறது. கிரேட் 3 உள்ள பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா, நாங்கள் அந்த காலத்தில் கிரேட் 7 படித்ததை இப்போ கிரேட் 3 உள்ள படிக்கிற அளவுக்கு கரிக்குலம் வந்து சரி ஹெவி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், போட்டித்தன்மை உள்ள மாதிரி கல்வி மாறி இருக்குது. இதில் எல்லாம் முன்னேறணும்டா, பரீட்சையில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரியான டெக்னிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ரைட். இறுதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர சில விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் தெரிகிறவரை உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் முஹம்மத் அல் ஃபாத்திஹ். இவருடைய பேர் உண்மையிலே முஹம்மது தான். ஃபாத்திஹ் என்று அவருக்கு ஒரு பட்டம். ஃபாத்திஹ் என்றால் வெற்றி கொண்டவன், வென்றவன். ரைட். இவர் யார் என்றால், துருக்கிய உஸ்மானிய பேரரசு என்று 12வது நூற்றாண்டிலிருந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தில் ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்று இருந்தது. ஐரோப்பாவிலே துருக்கி ஸ்பெயின் வரைக்கும், கிழக்கில் இந்தியா வரைக்கும், தூரகிழக்கில் சீனா வரைக்கும், ஆப்பிரிக்காவில் மொரோக்கோ வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிக் எம்பையர். எவ்வளவு, கிட்டத்தட்ட 500 இயர்ஸ். இந்த ஆட்சியில் இடையில் வந்த முராத் என்ற ஒரு சுல்தான், ஒரு ஹலீஃபாவுடைய மகன்தான் இந்த முஹம்மத் என்றவர். ஒரு ஹதீஸிலே, புகாரியிலும் முஸ்லீமிலும் வருகின்ற ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னர் என்னுடைய சமூகத்திலே சிலர், அதாவது பாரசீகத்தையும் ரோமையும் வெற்றி கொள்வார்கள், ஹிரக்கல் மன்னனுடைய நகரத்தையும் வெற்றி கொள்வார்கள். அந்த வெற்றி, அந்த ஹிரக்கல் மன்னனுடைய நகரத்தை முஸ்லீம்கள் கொள்கின்ற வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றியை நிகழ்த்துகின்ற வெற்றியாளனும் ஒரு மகத்தானவராக இருப்பார் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த ஹதீஸை படித்திருந்த அந்த மன்னர், அந்த சுல்தான் ஹலீஃபா முராத் என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய மகன் முஹம்மதை சின்ன பிள்ளையை வளர்க்குற நேரமே சொல்லி வளர்க்கிறார். எப்படி என்றால், இறை தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மகத்தான வெற்றி இருக்கிறது. என்ன வெற்றி என்றால், ஐரோப்பாவிலும் ஆசியாவுடைய எல்லைப்புறமாக இருக்கின்ற கான்ஸ்டான்டினோபிள் என்கிற நகரத்தை என்ன செய்ய வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். அந்த வெற்றியை அதனுடைய அதில் இன்றிருக்கின்ற ஆட்சியாளர்களை வெற்றி கொண்டு இஸ்லாத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை நீதான் செய்ய வேண்டும், அந்த பேரை நீதான் எடுக்க வேண்டும் என்று முராத் தன்னுடைய மகனை சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆசையை ஊட்டி வளர்க்கிறார். அவர் வளர்த்தது போலவே முஹம்மது என்பவர் வளர்ந்ததற்கு பிறகு கான்ஸ்டான்டினோபிள் என்பது இன்றைக்கு இருக்கின்ற துருக்கியிலே இருக்கின்ற இஸ்தான்புல் என்கிற முக்கியமான ஒரு நகரம். அந்த கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் ஐரோப்பாவிலே சிசிலி போன்ற பிராந்தியங்களினூடாக ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான ஒரு இடமாக இருந்தது உண்மையில் கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி. அந்த வெற்றி அதீசிலே ரசூலுல்லாவினால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு வெற்றி. அந்த வெற்றியை முஹம்மது என்ற இந்த இளைஞர் படையெடுத்து சென்று அந்த நகரத்தை வெற்றி கொண்டு இஸ்லாம் பரவுவதற்கு ஐரோப்பாவிலே காரணமாக இருந்தார். ஒரு மகத்தான வெற்றியை அவர் செய்தார் என்பதற்காக அவர் முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இதுவும் இவருடைய தந்தையினுடையதுமான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கின்ற முக்கியமான பாடம் என்னென்றால், என்ன பாடம், ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைவதற்காக நீண்ட காலமாக திட்டமிட்டு செயற்பட்டிருக்கிறார். யாரு, முராதும் அவருடைய மகன் முஹம்மதும்.
இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். என்னது? இலக்குகளை தெளிவாக வரையறை செய்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கு சரியாக திட்டமிட்டால் கண்டிப்பாக அந்த இலக்குகளை நாங்கள் என்ன செய்யலாம்? அடையலாம். சில நேரங்களில் இலக்குகளை அடைவதற்கு ரொம்ப காலம் செல்லலாம் என்பதற்கு இந்த முஹம்மது அல் ஃபாத்திஹினுடைய வெற்றி, அவருடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கின்றது. இந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்பவருடைய ஃபாத்தி என்ற பெயரிலே நாங்கள் திஹாரியிலே ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி இருக்கின்றோம். அந்த நிறுவனத்துடைய பெயரும் என்ன? ஃபாத்திஹ், ரைட். எதிர்காலத்தில், அதாவது ஒரு எதிர்காலத்தில் இலங்கையிலே ஒரு நன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக, அரசு சார்பற்ற பல்கலைக்கழகமாக அந்த நிறுவனத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்றது. நீங்கள் எல்லாம் படித்து ஓலவெல்ல ஏலவெல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓலவெல்ல அந்த நிறுவனத்தில் நீங்களும் என்ன செய்யலாம்? இணைந்து கொள்ளலாம். இந்த நிறுவனத்தில், அந்த ஃபாத்திஹ் என்ற கல்வி நிறுவனத்தில், ரைட். இப்போ இங்கே தெரிகிறாள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், இவரை கண்டிருக்கிறீங்க என்ன? எங்கே? ஆண்டிமடு இல்லையா? அடிக்கடி தர போர் வீடியோலாம் குடிச்சு கொண்டவரா? அவரல்ல இவர். இவர் வந்து இவருடைய பிரபலமான ஒரு ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாடு இருக்கிறது, யாருக்கு தெரியும்? ஃபிசிக்ஸில், பௌதீகவியலில் அல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய முக்கியமான ஒரு ஒரு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது, என்ன? ஈ சமன் எம்சி டூ, என்ன, ரைட். அந்த வாய்ப்பாட்டை சொன்ன இவர் இந்த ஒளியின் வேகம் எவ்வளவு என்று சொல்லியிருக்கிறார், புவியின் விட்டம் எவ்வளவு என்று கண்டுபிடித்திருக்கிறார் அல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் வந்து முதல் முறையாக ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சென்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. அவர் ஃபஸ்ட் டைம் ஆப்பிரிக்காவுக்கு போன நேரம் ஆப்பிரிக்காவிலே அவர் பார்க்கிறார் மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். பரட்ட தலையோடு, மிக அழுக்காக தூசு படிந்தவர்கள், உடை சரியாக இல்லை, உண்டை இல்லை, கொளுத்து இல்லை, மெலிஞ்சி இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஒரு சிறுவனை வீதியில் காண்கின்ற ஐன்ஸ்டீன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆப்பிரிக்க சிறுவனுக்கு ஒரு $10, அமெரிக்க $10 கொடுத்து சொன்னார், நீங்கள் போய் அடே பையனே, நீ போய் குளித்து ஒரு புதிய உடுப்பொன்று உடுத்துக்கொண்டு வாடான்னு சொல்லி $10 கொடுத்த நேரம் அந்த ஆப்பிரிக்க சிறுவன் அந்த $10 வாங்கி பொக்கையில் போட்டுட்டு ஐன்ஸ்டீனே பார்த்து கொண்டிருந்தான். அவர் கேட்டார், நீ இன்னும் போகலையா குளிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு யோசனை உண்டு வருகிறது. என்ன யோசனை? இதே $10 உங்கள்கிட்ட திருப்பி தந்து உங்களோட அந்த பரட்ட தலையை கொஞ்சம் வெட்டி மனுஷன் மாதிரி நீங்கள் வந்தால் நல்லாயிக்குமேன்ட்டு ஒரு யோசனை அப்படின்னு. பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், விஞ்ஞானிகள் வந்து நீளமாக முடி வச்சிருக்கிறார்கள். என்ன காரணம்? காரணம் என்ன? பிரதானமான காரணம் என்ன? அவங்கள் அவங்களுடைய ஆய்வுகளில் அதிகமான நேரத்தை செலவு செய்வதனால் என்கேஜ்மெண்ட், அது சொல்கிறது என்ன? என்கேஜ்மெண்ட், ஒன்றில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவதனால் அந்த அடுத்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அவுட், மறந்து போயிடும். முடிவற்ற நேரத்தில் அவர் வேறு ஒரு ஆய்வு செஞ்சுவார், அந்த நேரம் அவருக்கு என்ன முக்கியம்? இந்த ஐன்ஸ்டீன் வந்து ஒரு நாளுமே மெஸ் படிக்கிற டீச்சர் படிப்பிச்சு கொண்டு இருப்பார், அவர் ஒரு நாளும் மெஸ்ஸை பார்க்க மாட்டார். வானத்துக்கு வெளியே வந்த ஜன்னலுக்கு வெளியே உள்ள வானத்தை தான் அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் மெஸ் டீச்சர் அடிபடுறதுதான் அவருடைய வரலாறு. அவர் அடிப்படையில் ஒரு யூதர், அவர் நிறைய உலகத்தின் நன்மை செய்திருக்கிறார். அது நேரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அணுசக்தியினால் ஆயுதம் தயாரிக்க முடியும் என்று கடிதம் எழுதி முதல் முறையாக அமெரிக்க அணு ஆயுதத்தை செய்வதற்கு காரணமாக அமைந்தவரும் ஐன்ஸ்டீன் தான். ஆனால் ஐன்ஸ்டீனிடம் இருந்து நாங்கள் கற்கின்ற ஒரு பாடம் இருக்கு, அவர் கருத்து சொல்வார். என்னென்றால், அவருடைய பிரபலமான ஒரு கருத்து இருக்கு, என்னென்றா, ஐன்ஸ்டீன் என்று ஃபிசிக்ஸில் மிகப்பெரிய ரிவல்யூஷனை ஏற்படுத்திய ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிற கருத்து என்னென்றா, மனுஷனுடைய எந்த ஒரு பெரிய சாதனை செய்தவனுடைய திறமையும் வந்து 20% தான், ஜஸ்ட் 20%, 20% தான் ஒருவருடைய டேலண்ட். என்னுடைய லைஃப்பில் நான் இவ்வளவு தூரம் முன்னேறி கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னென்னா, 80% இமேஜினேஷன், என்னுடைய கற்பனை, என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அர்ப்பணம். அப்போ டேலண்ட் வந்த ஒரு ஆள்கிட்ட 20% தான் போதும், அவர்கிட்ட என்ன வேணும்? உழைப்பும் முயற்சியும் கற்பனையும் கனவும் இஸ் அ மஸ்ட். அவர் முன்னேறும். சிலாக்கள் டேலண்டாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் அவுட்டாக இருப்பாங்க. ஏன்? அது இல்லை, அடுத்த சைடு. ஒரு முறை ஒரு ஒரு அரசன் என்ன செஞ்சனாம், ஒரு தத்துவ ஞானியையும்
ஒரு பெரிய சமய தலைவரையும் ஒரு விஞ்ஞானியையும் கொண்டே ஒரு ரூமில் பூட்டி வச்சு போட்டு வந்துட்டான். இப்போ மூணு நாளை பிறகு போய் அந்த கம்பி கூட்டுக்குள்ள பார்த்து அரசன் கேட்டனாம், நீங்கள் மூணு பேரும் இன்னும் போகலையே அப்படின்ட்டு. மூணு பேரும் சொன்னாங்களாம், நீங்கள் தான் எங்களை மூடி வச்சு பூட்டு லொக் போட்டு போட்டு கை மறை அப்படி நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த அரசன் சொன்னா, நம்ம அடையனுங்களே, நான் அதை பூட்டலடா, சும்மா தான் நீங்கள் மூணு நாளாக பூட்டலை, சும்மா தான் நீக்கி. மூணு பேரும் என்ன செஞ்ச விஞ்ஞானி யோசிக்கார், இந்த கம்பி என்ன வகையான உலகப் பொருளால் தயாரிக்கப்பட்டிருக்கி, இதை நாங்கள் உடச்சி பார்க்கலாமா இயலாதான்ட்டு யோசிச்சு கொண்டு இருந்தார். அந்த சமய அறிஞர் யோசிக்கார், இதெல்லாம் கடவுளுடைய விதி, நம்மளை இவ்வளோ வந்து கூண்டில் போடுறது கடவுளில் விதி, நாம் இருந்துட்டு போவோமா, துறக்கிற நேரம் போவோம்னு. தத்துவ ஞானி இன்னொரு கருத்து சொல்லி கொண்டு பேசாமல் குந்தி இந்தியார், என்ன செய்யலை, முயற்சி செய்யலை. அப்போ திறமை இருந்தவர்கள்ட்ட வேலை என்ன செய்யணும், யூ ஹவ் டு ட்ரை. அல்வா எடிஷன் 3000 டைம்ஸ் என்ன செஞ்சார், ட்ரை பண்ணினார். ஆகவே இந்த ட்ரைனஸ்ன்றது, முயற்சி என்பது, ட்ரை என்பது மிகவும் முக்கியம், ஈடுபாடு என்பது மிகவும் முக்கியம், என்கேஜ்மெண்ட். நான் நல்லா படிக்கணும், ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எந்த நேரமும் கொப்பி பென்சில் புத்தகம் படிக்கிறாள் டீச்சரு இப்படியே ரிலேஷனை வச்சுக்கொண்டே இருக்கணும், என்கேஜ் ஆகிக்கொண்டே இருக்கணும். நல்லா படித்து நான் இன்ஜினியர் ஆகணும் என்று சொல்கிற ஒரு ஆள் மீன் பிடிக்கிறவனோட போய் சேர்ந்து கொண்டு இந்த இன்ஜினியர் ஆகலாமா, மீனுக்கு தான் போகலாம், வலைக்கு தான் போகலாம், வழியே என்ஜினியர் ஆக இல்லாது ரோ. ஆகவே இவரை பற்றி நான் சொன்னேன், தாமஸ் அல்வா எடிஷன், முட்டைக்கு மேலே இருந்து பார்த்தார் எப்படி குஞ்சு பொறிக்குதுன்னு, அவர் தான் இவர். இவருடைய மாடல் என்னென்றால், 3000 டைம்ஸ், ஒரு கருத்துப்படி 50,000 டைம்ஸ். இவர் படித்த காலேஜிலேருந்து ஒரு முறை இவருடைய அம்மாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு, பிரின்சிபல் எழுதியிருந்தார். பிரின்சிபல் இந்த லெட்டரில் சொல்லியிருந்தார், அன்புக்குரிய தாயே, இந்த பெயருடைய பிள்ளையினுடைய தாயே, இவன் வந்து எங்களோட கிளாஸ் ரூமில் பயங்கரமான குழப்படிக்காரன், இவனை வச்சுக்கொண்டு படிப்பு இயலாது, இவன் எந்த காலேஜில் உண்டாலும் படிக்க மாட்டான், படிப்பதற்கே லாயக்கு இல்லாத ஒருவர், தயவு செஞ்சு இவனை பிரித்து எடுத்துகிட்டு போய்த்து எங்கள் ஸ்கூலை விட்டு விலைக்கு எடுத்து போயிருக்கேன். அப்போ அந்த தாய் வந்து தலைமை ஆசிரியருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினா, என்ன எழுதினா, நீங்கள் சொல்லிக்கிற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன், என்னது உங்களோட கிளாஸ் ரூமில் பயங்கரமான குழப்படிக்காரனாக இவன் இருக்கான், நான் ஒத்துக்கொள்கிறேன், அவன் படிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு, எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரே ஒரு வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தெரியுமா, என்னது படிப்பதற்கே லாயக்கற்றவன்ட்டு போட்டிருக்கிறீங்களே, அதை சொல்கிற உரிமையை உங்களுக்கு தந்தது யார், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி மிச்சங்காலமாக இவர் வந்து வீட்டிலே இருந்து படித்தவர், அவரோட தாய் தான் இவருக்கு படித்து கொடுத்தான். உலகத்தில் ஆக கூடுதலான டிஸ்கவரிஸை கொண்டு வந்தவர் வந்து சயின்டிஸ்ட்லே அல்வா எடிஷன், ரைட். ஆகவே குழப்படிக்காரனாக சில நேரங்கள் நீங்கள் இருந்து உங்களுடைய ஆற்றலை என்ன செய்யப்படாது, ரைட். இவர் மிச்ச ஐசக் நியூட்டன், இவருடைய முடி ஐன்ஸ்டீனை விட கூடைக்கு பாருங்கள். காரணம், உலகத்தில் உள்ள இதுவரைக்கும் தோன்றிய சயின்டிஸ்டில் மனிதர்களில் அவருடைய பிரெயினை மோர் தென் 50% யூஸ் பண்ணின ஒரே ஒரு ஆள்னு சொல்லப்படுறவர் நியூட்டன் தான். அப்போ எங்கடா மூளையெல்லாம் எப்படி ஃப்ரெஷ் ஆகிக்கும், ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிக்கும், ஏன் யூஸ் பண்ணியே இல்லையே அது. இந்த ஐன்ஸ்டீன் முறை என்ன செய்ய, பேங்குக்கு போகிறாரு, மார்க்கெட்டுக்குள்ளே போய் பேங்கில் போய் அவருடைய சல்லி விட்ரோ பண்ணுறதுக்கு போனால் அவர் பேர் மறந்து போய்த்து அவருக்கு, அவர் திரும்பி ஒரு ஆள் வந்து கேட்குறாரு மார்க்கெட்டில், என்ன பேர் என்னப்பாண்டு, அவர் சொன்னார், நீங்கள் நியூட்டன் தானே, ஆ எஸ் நான் நியூட்டன். அப்புறம் போய் அவர் பேர் எழுதி சைன் பண்ணி காசு வந்து போகிறார். இவர் வந்து ஏன் சொல்கிறேன்னால், இவருடைய என்கேஜ்மெண்ட் வந்து இவ்வளவு பயங்கரம், அவர் பேரே மறந்து போயிடும் அவ்வளவுக்கு அவருடைய விஷயத்தில் அவர் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தார். நீங்கள் எல்லாம் பேரை மறக்கிற அளவுக்கு படிக்க வேணாம் அப்படிதானே, ஆனாலும் நல்ல பொறுப்பவர்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் படிப்பில் என்கேஜாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இதை சொன்னேன். இன்னொருவரை பாருங்கள், நீங்கள் ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவிலே மிக இள வயதில் தோன்றிய முதலாவது ஜனாதிபதி இவர்தான், படுகொலை செய்யப்பட்ட ஒருவர் ஜார்ஜ் எஃப் கென்னடி என்பவர் இவருடைய தந்தை. அவருடைய தந்தை ஒரு அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு தொழிலதிபர். ஆனால் தொழிலதிபருக்கு முன்பாக அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு சலூன் கடைக்கார உரிமையாளர் தான் ஜார்ஜ் எஃப் கென்னடி. அந்த சலூன் கடை உரிமையாளர் என்ன செய்கிறாருண்டா, படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய அமெரிக்காவுடைய தொழிலதிபராக மாறி
அவர் நினைக்கிறார் என்னென்றால், அந்த தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் நிறைய படித்து அமெரிக்காவிலே பெரிய பெரிய தலைவர்களாக மாற வேண்டும் என்று ஆரம்பத்திலே திட்டமிட்டு ஜோசப் கென்னடி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய அறிவுஜீவிகள் கல்விமான்கள் எல்லாம் வேறு வேறு, உதாரணம் அமெரிக்காவில் வந்தவங்களுக்கு தெரியும் 50 ஸ்டேட்ஸ் இருக்கு, 50 மாநிலங்கள். எந்த மாநிலத்தில் பிரபலமான ஒரு அறிஞர் இருந்தாலும் அவரை ஒரு ஒரு ஃப்ளைட் ஒன்று அனுப்பி அவர் அரண்மனைக்கு எடுப்பார். இவர் அவ்வளோ பெரிய காசுக்காரர். அப்படி அடிக்கடி எடுத்து என்ன செய்வார்னா, பெரும் பெரும் அறிஞர்களை ஒரு தலைப்பை கொடுத்து டிஸ்கஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்களோட சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு அதை பார்க்குறதுக்கு அவர் சந்தர்ப்பம் கொடுப்பார். அந்த அறிஞர்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி டிபேட் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றதை அந்த பிள்ளைகள் பார்த்துக்கொண்டே இருக்கும். ஏன், அந்த பிள்ளைகளிடம் இப்படியெல்லாம் ஆற்றல்களை வளர்க்கணும் என்பது அவருடைய ஆசை. அப்படித்தான் அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஜோசப் கென்னடி வளர்த்தார். அவரிடம் ஒரு கனவு இருந்தது, ஒன் டே அவருடைய ஒரு மகன் இளவயதில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று. அதுபோலவே இந்த ஜோசப் கென்னடி 1960கள் நினைக்கிறேன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இளம் வயதிலே உருவாக்கப்பட்டார். இந்த மார்க்கம், இந்த தீன், இதெல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் பங்களிப்பும் செய்ய வேண்டி எனக்கு இருக்கிறதால் நான் என்ன செய்யணும், நன்றாக படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எங்களிடம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இவர்களையெல்லாம் உதாரணங்களாக இங்கே சொன்னோம். சரி, எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வினைத்திறனுள்ள ஒரு கற்றலிலே இந்த மாதிரியான செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்ன, அதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வழங்கினோம். பொதுவாக சொல்வார்கள், நாங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களை தள்ளி போடுவது பொருத்தமில்லை என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் நியூயார்க்கில் வாழ்கிற ஒரு மல்டி பில்லியனர் ஸ்மோக்கிங்கில் இருந்து அவர் குயட் ஆகணும், அதாவது புகைத்தல் பழக்கத்தை நிறுத்தணும் என்பதற்கு என்று முடிவு செய்தார். மாற்றம் உடனே வரணும் என்று அவர் முடிவு செய்தார். அவர் என்ன செய்திருப்பார், இதுவரைக்கும் வாங்கினத்தை குடிச்சு முடிச்சு போட்டு அந்த முடிவுக்கு வருவோம் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், உடனே ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் ஷாப்புக்கு போய் சொன்னார், என்ன ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோன்றடப்பா எனக்கு பக்கத்தில் போடு, இஃப் யூ கெச் மீ ஐ வில் பே யூ 100,000 US டாலர். இந்த பேனராக ஒரு 25 copy தான் எனக்கு, நியூயார்க்கோட முச்சந்திகள் எல்லாத்தையும் அதை போடும். உடனே அவர் ஸ்மோக்கில் இந்த குயட் ஆகிட்டார். இப்போ சொல்வார்கள், சேஞ்சுங்கிறது வந்து நான் உண்மையாகவே சேஞ்சை விரும்பினோம்டா, நான் இதுக்கு பிறகு படிக்கணும், இதுக்கு பிறகு செல்ஃப் டிசிப்ளினில் கொண்டு வரணும், நேரத்துக்கு இயங்கணும், நன்ற ஒரு மாணவனாக இருக்கணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் என்று நாங்கள் மாற்றத்தை உண்மையாக நினச்சோம்டா, என்ன ஏனும், இன்று நீங்கள் போய் போன உடனேயே உங்களோட வீட்டில் இந்த படிப்பை ஒழுங்குபடுத்தணும், படிக்கணும், இந்த வேலையை தொடங்கணும். எனவே அப்படியான மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். ஆஹ்ருதா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.